நான் வாசித்த சங்கீதம் 83 இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 17-18 வசனங்களை நாம் சற்று எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வசனம் அங்கு இவ்விதமாய் சொல்லுகிறது, யெகோவா எனும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி கேட்டால், அவர் உன்னதமானவர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. காரணம், அவர் உன்னதங்களிலே அவர் வாசமாயிருக்கிற கர்த்தர். உன்னதத்திலே இருக்கிற தேவன் பூமியிலே அவருடைய குமாரனாய் கடந்து வந்ததை நாம் வாசிக்கலாம். நாம் வேதத்தில் வாசிக்கிற வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போம் அங்கே 32 வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன். நம்முடைய தேவன் உன்னதமானவர், அந்த உன்னதங்களிலே அவர் வாசமாயிருக்கிறவர், அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து பலரும் பல சாட்சிகள் சொல்லியிருக்கிறார். இங்கே தூதன் சொன்ன சாட்சி இது, உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லி. நான் வசனத்தில் வாசிப்போமானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அங்கே மற்றொரு சாட்சியை நாம் பார்க்கலாம். அவர் யார் என்று 7 இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசுவை குறித்து பிசாசு சாட்சி கொடுக்கிறது, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இன்னும் யோவானின் சுவிசேஷம் 3:31 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் எப்படிப்பட்டவர், மேலானவர். அப்போ உன்னதத்திலிருந்து வருகிறவர், நம்முடைய தேவன் உன்னதமானவர், குமாரனாய் கிறிஸ்து உன்னதமானவர். அதற்கு அடுத்தபடியாய் பரிசுத்தாவியானவரை குறித்து வாசிக்கிற வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 அவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலே இருந்து என்ன வருகிறது, ஒரு பலன் வருகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவரும் இங்கிருந்தா வருகிறார், உன்னதத்திலே இருந்து வருகிறார், அவர் அனுப்பப்படுகிறார். இப்போ உன்னதத்திலிருந்து ஒரு பலம் நம்மேல் வருகிறது, அதனாலே நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே என்ன வாசிக்கிறோம். இந்த உன்னதமானவருக்கு நமக்கும் என்ன ஒரு சம்பந்தம், இதை தான் இந்த காலவெளியில் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 82 நாம் கடந்து வருவோம். 6 நாம் வாசிக்கலாம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் அல்லது பிள்ளைகள் என்றும் நான் என்ன செய்திருந்தேனே, சொல்லியிருந்தேனே. நான் உன்னதமானவரிடத்தில் வந்தபடியினாலே, உன்னதமான தேவனை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே, நாம் எப்பொழுது யாராயிருக்கிறோம், உன்னதமானவருடைய மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களுக்குரிய அடையாளம் என்ன, ஏற்றுக்கொண்டதினாலே என்று சொல்லி வெறுமனே சொல்லக்கூடுமோ. வசனத்தை வாசிப்போமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. யோவான சுவிசேஷம் 10:34-35 வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க போதும். வசனத்தில் நன்றாய் கவனிப்போம். தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்றும் நாம் சங்கீதத்தில் வாசித்தோம். அப்போ உன்னதமான தேவனுடைய மக்கள் யார்? அதற்குரிய அடையாளம் என்ன? அவர்கள் தேவ வசனத்தை என்ன செய்தவர்கள்? பெற்று கொண்டவர்கள். வசனத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? உன்னதமான தேவனுடைய மக்களாய் காணப்படுகிறார். அப்போ வசனம் என்று சொல்லும்போது வசனம் யாராயிருக்கிறார்? இயேசுவாய் காணப்படுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாயிற்று, அது நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்றெல்லாம் யோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ வார்த்தையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் யாராயிருக்கிறார்கள்? உன்னதமான தேவனுடைய மக்களாய் காணப்படுகிறார். நான் அதை இன்னும் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே 12 வசனம் விதமாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அப்போ வார்த்தையாகிய கர்த்தரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் யாராயிருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய், உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அப்போ உன்னதமானவருடைய மக்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. நான் 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16 அப்போஸ்தல 16:17 வசனத்தை வாசிப்போம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால். பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஆற்றுக்கு கடந்து போகிறவராய் காணப்பட்டார். ஒரு திறந்த வழியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் ஆற்றின் கரையிலே. அப்படி போகிற வழியிலே குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை வைத்து கொண்டு அதை தொழிலாய் அவளை கொண்டு ஆதாயம் தேடிக்கொண்டிருந்த மனுஷ கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியே பவுலும் மற்றவர்களும் வழியாய் போகிற வேளையில் இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் உரத்த சத்தமிட்டு சொல்வாள், இதோ இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். பிசாசுகளும் பவுல் யார் என்று என்ன செய்கிறது? சாட்சியிட்டு சொல்லுகிறது. இவர் பவுல் என்று சொல்லி சொல்லவில்லை, அல்லது இவர் தர்சு பட்டணத்தான் என்று சொல்லி அவரை குறித்து அடையாளம் காட்டவில்லை, அல்லது இவர் சவுலாயிருந்தவர் இப்பொழுது பவுலாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லவில்லை. இவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பெரிய சாட்சி என்னவென்றால், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். எவ்வளவு பெரிய மேன்மை! நாம் இந்த உலகத்திற்கு ஊழியக்காரர் அல்ல. நம்முடைய நாம் செய்கிற ஊழியம் யாருடைய ஊழியோ உன்னதமான தேவனுடைய ஊழியமாய் காணப்படுகிறது. 2 முன்பு காலம் சென்று டாக்டர் பில்லி கிரஹாம் அமெரிக்க தேசத்தினுடைய பெரிய ஒரு சுவிசேஷகனாய் காணப்பட்டவர். அவருடைய ஊழியத்தில் அற்புதங்களோ அடையாளங்களோ ஒன்றும் அவர் அதிகமாய்
வலியுறுத்தி சொல்ல மாட்டார், தேவனுடைய வசனத்தை மட்டும் சொல்லுவார். ஆனால் ஆயிரங்கள் அவருடைய கூட்டங்கள் இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுப்பார். கடைசியாய் அவர் பிரசங்கத்தினுடைய முடிவில் எல்லாம் சொல்லும்போது கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை சொல்லுவார். இயேசு உனக்காக மரித்து அடக்கமெனப்பட்டு உயிரோடு இழந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இவர் ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்கள் என்று சொல்லும்போது இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கும் இங்குமாய், அவருக்கு ஏறக்குறைய 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் ஜனங்கள் கூடுவார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எழும்பி முன்னுக்கு வந்து தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். காரணம் என்ன? அவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாய் காணப்பட்டார். அவரிடத்தில் ஒரே ஒரு காரியம், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் எங்கு போனாலும், அமெரிக்க தேசத்திலும் சரி, உலகத்தின் எந்த இடத்திற்கு போனாலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அமெரிக்க தேசத்தை ஆளுகிற தகுதி உம்மிடத்தில் உண்டு. காரணம், உம்முடைய வார்த்தையினாலே ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார்களே. ஆகையினாலே ஜனாதிபதியினுடைய எலெக்ஷனுக்கு, தேர்தலுக்கு நில்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னதமான தேவனுக்கு ஊழியர் செய்கிறேன், அந்த வேலையை பார்க்கிலும் இந்த ஜனாதிபதி வேலை சாதாரணமானது. நான் உலகத்திற்கு ஊழியர் செய்யவில்லை, உன்னதமான தேவனுக்கு என்ன செய்கிறேன், ஊழியர் செய்கிறேன். நரகாக்கினுக்கு நீராய் ஓடுகிற அநேக மக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற ஊழியத்தை பார்க்கிலும் ஜனாதிபதியாயிருப்பது மேன்மை அல்ல என்று சொல்லிவிட்டார். ஆகையால் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நாம் பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், அவருடைய ஊழியத்தின் மூலமாய் சுகமாக்கப்பட்டவர்கள் அநேகர், அவருடைய ஊழியத்தின் முகாந்திரமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர், பல பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். யூதருடைய சதியோ ஆலோசனைகளுக்கு அவர் சிக்குண்டு 1 குறைய 39 அடிகள் 5 முறை அவர் பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்திருக்க வேண்டும் சரீரத்தில். ஒவ்வொரு சமயம் பலவிதமான நாசங்கள் மோசங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் உன்னதமானவரை தனக்கு எஜமானாய் கொண்டிருந்தார். அவர்தான் கடைசியாய் சொன்னார், இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ நாசமோசமோ பட்டினியோ நிர்வாணமோ இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிறேன், நிச்சயத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அவ்வளவு ஆழமாய் கர்த்தரை நேசிக்கிறவராயிருந்தார். உபத்திரவப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு அவர் பிரியாதபடிக்கு கடைசி வரைக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாய் காணப்பட்டார். இந்த பிசாசு விதமாய் சொல்லிட்டு உடனே அவர் செய்த காரியத்தை பாருங்கள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போ. பிசாசு சொல்லுகிறதே இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், இன்னும் 2 தடவை சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. அவர் சிறங்கொண்டார், போ பிசாசு, உன்னுடைய சாட்சி தேவையில்லை. என்னுடைய சாட்சி எங்க இருக்கு தெரியுமா? வசனத்தில் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் யோபின் புஸ்தகம், நான் இதோடு இன்னும் வார்த்தையில் முடிக்கிறேன். 16 அதிகாரம், யோபு 16:19 வாசியுங்கள். இப்போதும் இதோ என் சாட்சி. அம்மா அதை விட்டுட்டு, அம்மா அந்தாம்மா முக்கியம், வார்த்தைக்கே அழகு சேர்க்கறது இதுதான், அந்த வார்த்தை என்கிற வார்த்தை. மறுபடி வாசிமா, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் பார்த்தீங்களா? எனக்கு மனுஷர் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லும்போது சொன்னார், மனுஷருடைய சாட்சி அல்ல, எனக்கு சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார் என்னவென்று, என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது.
அது மலையாளத்தில் வேறு விதமாக இருக்கிறது. எனக்காய் வழக்காடுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அர்த்தம் வேறு விதமாக இருக்கிறது. என்னுடைய சாம்பியக்காரன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார், வழக்காடுகிற அட்வொகேட். ஆனால் ஒன்று தமிழ், தமிழில் இருக்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி வந்தது. அந்த சாட்சி என்ன? இவர் என்னுடைய நேசகுமார். எங்கிருந்து சாட்சி வந்தது? வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில் அருமையான அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார். 2 பேதுரு முதலாம் அதிகாரம் வாசிப்போமா, 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாயிற்று. போதுமா? எங்கிருந்து உண்டாயிற்று? உன்னதத்திலே இருந்து அவருக்கு சாட்சி வந்தது. இந்த காலை வழியில் நம்முடைய ஜீவிதத்தில் நான் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்கிற ஒரு சாட்சி தேவை. மாத்திரமில்லை, நான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார் என்கிற சாட்சி தேவை. இந்த சாட்சி கொடுக்கிறவர் யார்? பரலோகத்திலே இருக்கிறார், உன்னதங்களிலே விற்றிருக்கிறார். மனுஷனுடைய சாட்சி தேவையில்லை. மனுஷர் இப்பொழுது ஒன்று சொல்வார்கள், நாளைக்கு ஒன்று சொல்வார்கள். ஆனால் பூலோகத்தின் மனுஷரை பார்க்கலாம், கர்த்தருடைய சாட்சி மேன்மையானது. கர்த்தர் ஒரு நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், நல்லது உண்மை உத்தவமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய், பிரவேசி என்று சொல்கிற ஒரு மேன்மையான சாட்சி அன்றைக்கு கிடைக்கும். அந்த சாட்சி போதும். ஆகையால் இந்த காலை வழியில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியம், நான் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்கிற சாட்சியோடு இந்த பூலோகத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியம். நான் உன்னதமானுடைய மக்கள் என்கிற உணர்வு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டபடினால் அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டபடினால் நான் அப்படி இருக்கிறேன்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்குமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆம்.